அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது. வானாதி ராஜபுரம், அழகான ஊர், மயிலாடுதுறை மாவட்டம், குத்தாலம் வட்டம். நாம இப்ப நின்றுகிட்டு இருக்கிறது நெடுஞ்சாலை துறையின் பராமரிப்பில் இருக்கின்ற ஹைவே ரோட்ல நிக்கிறோம். ரைட்ல போனோம்னா மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி ஹைவே ரோடு. லெஃப்ட்ல போனோம்னா மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் ஹைவே ரோடு. இது இந்த ஊரோட ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். கண்ணியத்திற்குரிய ஃபைசல் அண்ணன் அவர்கள் ரமலான் வாழ்த்துக்களையும் ஈதுல் ஃபித்ர் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார்கள். வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மயிலாடுதுறை மாவட்டம், வானாதிராஜபுரம், முஸ்லீம் புதுத்தெரு ஜமாத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள். எங்கள் அழகிய ஊரில், இந்த ஊரில் இரண்டு ஜமாத்துகள், ரெண்டு பள்ளிகள் இருக்கின்றன. நூரியா மஸ்ஜித், முஸ்லீம் புதுத்தெரு. நாங்கள் முஸ்லீம் புதுத்தெரு ஜமாத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த அழகிய மாதம் ரமதான் மாதத்தில் உங்கள் எல்லோருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவருக்கும், எல்லோருக்கும், இந்த ஊர் மக்களின் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் ரமதான் கரீம், ரமதான் முபாரக், ஈத் முபாரக், ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையின் பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் ஊர் ஒரு அழகான ஊர், சிறப்பான ஊர். என்ன காரணம்னா அன்பு தான் அதிகம். இங்கே மக்கள் வந்து அன்பினால் பிணையப்பட்ட மக்கள் நாங்கள். அதனால் எங்கள் ஊர் இமாமா இருக்கட்டும், பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஜமாத்தராக இருக்கட்டும், சங்கத்தின் அங்கத்தினராக இருக்கட்டும், எல்லோரும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒற்றுமையாக இருக்கும். நான் வெளிநாட்டில் வந்து 20 வருஷமாக வந்து நான் நோன்புக்கு கிடையாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த நோன்பில் வந்து நான் அட்டன் பண்ணுறேன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு கண்களுக்கு என்ன ஒரு சொர்க்கம் மாதிரி எனக்கு இருக்கிறது. நானும் ஒரு அரபு நாடுகளில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளை வந்து நான் பார்த்ததில்லை. குறிப்பாக இஃப்தார் நிகழ்ச்சிகள், அதனை ஒட்டி இஷா தொழுகைக்கு ப்ரிப்பேர், தராவிய தொழுகைகள், கேமுல்லைன் தொழுகைகள், தகஜத் தொழுகைகள், அதான சுகருடைய உணவுகள், பரிமாறுடைய எல்லாரும் ஒன்று கூடி உணவு அருந்தி ஒற்றுமையாக இருந்து இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் கழித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நன்னாளில் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான பரக்கத்தினை அல்லாஹ், நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் அதை அமல் செய்து இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த துவாக்கள் சிறப்பாக அமைய எல்லாம் அல்லாஹ் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். எங்கள் ஊர் மக்களின் சார்பாக, எங்களின் ஜமாத்தின் சார்பாகவும், எங்கள் பஞ்சாயத்து நாட்டாண்மை முத்தவர்களின் சார்பாகவும், உங்கள் எல்லோருக்கும் குறிப்பாக எஃப்ஆர்கே இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும், கண்டுகளித்து கொண்டிருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும், உங்களுக்கும் எங்களுடைய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அருமையான ஒரு சேனல், இதுபோல் நிகழ்ச்சிகளை வந்து முன்னெடுத்து காட்டுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு மனசு வேணும். எல்லோரும் இதெல்லாம் யாரும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், நம்ம தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் நல்லா அவங்களை ஊக்குவிச்சு நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய ஊர் மக்களை வந்து அறிமுகப்படுத்தி விடுங்க இந்த சேனலுக்கு, சிறப்பாகும்னு சொல்லியிருந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த நிகழ்ச்சிக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது வரைக்கும் வாங்க கொஞ்சம் ஊரை சுற்றி பார்க்கலாம். முழுசாக சுற்றி பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்லணும். ஃபைஸ்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஊரில் அதாவது ஒற்றுமை, அன்பு, பாசம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. அதை நான் கண்கூட பார்த்தேன். அதை எப்படிப்பா நீ போன 2 மணி நேரத்தில் எப்படிப்பா இதெல்லாம் பார்த்த அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. அதற்கான உண்மையான காரணத்தை சொல்கிறேன். இன்னைக்கு கஞ்சி முறை, நோன்பு திறக்கிற இஃப்தார் கஞ்சி முறை, அதாவது நமது தொப்புள் கொடி உறவு சமுதாயத்தினரால் கொடுக்கப்படுது. இன்னைக்கு இஃப்தார் கஞ்சி கொடுக்கிறது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நமது தொப்புள் கொடி உறவுகளான சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு கஞ்சி முறை ஏற்று நடத்துகிறாங்க. அவங்க ஏதோ கஞ்சி அரேஞ்ச் பண்ணோம், செலவு பண்ணோம், போனோன்னு இல்லாமல் அவங்க குடும்பத்தார்களோடு வந்து நம்ம கூட இருந்து அவங்களும் அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்மளை சிறப்பிச்சுட்டு போன நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தேன். ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இன்னும் அங்கே சொல்ல நான் கேட்டேன், வர 27ஆம் கிழமை சகர் சாப்பாடும் கூட அவங்க தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்னும் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது எனக்கு.
அது மாதிரி சின்ன சின்ன முடிவுகள் என்ன எடுத்தாலும் ஜமாத்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த மனதோட எடுக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஃபைசல் அண்ணன் சொன்ன அந்த அன்பு ஒற்றுமை இந்த மண்ணில் விளைஞ்சிருக்குங்கிறது அது உண்மையாக கண்கூடா நான் பார்த்தேன். அந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், ரமலான் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் திருப்திகரமாக கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக செய்கிறாங்க, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, சிறப்பாக செய்கிறாங்க. அதை நான் நல்லா பார்க்க முடிஞ்சதுங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே. 24 கிழமைக்கெல்லாம் வந்து அங்கே போர்டில் விளம்பரம், அதாவது அறிவிப்பு பலகை எழுதியிருக்காங்க. அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. எந்த டைமிங் பர்ஃபெக்டாக, டைமிங்கோடு இந்தந்த டைமிங்கில் இந்தந்த இபாதத்து நடக்கும் சொல்லிட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி எழுதி போட்டாங்க. நான் போன இடத்துல பார்த்தேன், பார்த்த உடனே புரிஞ்சது என்ன, பிளானிங் ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. சுபஹானல்லா. அந்த ஊர் ஜமாத்தார்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததான் நம்ம ஃபைசல் அண்ட் ஒரு ரிக்வஸ்ட் வச்சோம். அவங்க ஒரு பாடகருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்தில் என்னுடைய சேனலுக்காக 2 வரி பாடணும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்க பாடி கொடுத்தாங்க, ரொம்ப அழகான குரல் வளத்தால் ரொம்ப அழகாக பாடி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எத்தனையோ பாடல்கள் இஸ்லாத்தினை வந்து, இஸ்லாத்தினை பற்றின வந்து நாகநைஃபா மூலயமா வந்து இன்றைக்கி அவர்லாம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரத்துக்கு பரவியிருக்குமா, ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த இசையினால் வந்து அவ்வளோ இந்த உலகத்துக்கே கொண்டு போய் பெருமை சேர்த்த ஒரு நாகநைஃபா அவர்கள் எத்தனையோ பாடல்கள் பாடியிருந்து எத்தனையோ பாடல்கள் பிடித்திருந்தாலும் எனக்கு சில பாடல்கள் பிடித்திருக்கும், சில வரிகள் வந்து பிடித்திருக்கும். அது உங்களுக்காக என்னால் முடிந்தது, என்ன தெரிந்த அளவுக்கு நான் பாடி காட்டுகிறேன். வித்தகன் அல்லாவின் உத்தம தூதர் நபி இத்தனையோர் குறைத்த போதும், வித்தகன் அல்லாவின் உத்தம தூதர் நபி இத்தனையோர் குறைத்த போதும், சத்திய இஸ்லாத்தின் முத்தான தொழுகையை சொத்தாக கிடைத்திட வேதம், சத்திய இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட வேதம், களிமா தொழுகையுடன் கவிமிகு நோம்பிருந்து கனிவுடன் ஜக்காத்தை கொடுத்து, களிமா தொழுகையுடன் கவிமிகு நோம்பிருந்து கனிவுடன் ஜக்காத்தை கொடுத்து, நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து, நலமுடன் உடலும் பொருளும் இருந்தால் ஹஜ்ஜை முடிக்கணும் அடுத்து, இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம், இறைவன் ஒருவன் என்ற இனிய கொள்கையை மறையாய் கொண்டது இஸ்லாம், முறையாய் மனிதர்களை ஓர்குலமாக்கிட நெறியாய் திகழ்வது இஸ்லாம், முறையாய் மனிதர்களை ஓர்குலமாக்கிட நெறியாய் திகழ்வது முஸ்லாம், உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அருள் கூட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம், உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அருள் கூட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம், மன்னர் முகம்மது ஜன்னத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம், மன்னர் முகம்மது ஜன்னத்தில் காண்பதற்கு புண்ணிய வழி சொல்லும் மார்க்கம், தீனோரே கேளுங்கள் திருமறை வழி வாழுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சந்தோஷம். பள்ளிவாசல் அலங்காரம், லைட் செட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. மேலும் வந்து இங்கே இஃப்தாரில் வந்து கஞ்சி கொடுக்குறாங்க, கஜூர் கொடுக்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் மஹரிப் தொழுகை. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சிறப்பான ஒரு ஹை லெவலில் வந்து ஒரு டிஃபன் அரேஞ்ச்மெண்ட்டு, அது ரொம்ப ஹை லெவலில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே அன்லிமிட்டெடு, எவ்வளோ எது நம்ம பிடிக்கிற ஐட்டம் எதுவும் எவ்வளோ சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக அதை உபசரிக்கும் விதமும் ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஆக்சுவலி நான் போனது இஃப்தார் நிகழ்ச்சி எடுக்கிறதுக்கு தான், அந்த டிஃபன் ப்ரோக்ராம் எனக்கு தெரியாது. ஆனால் போனதுக்கு அப்புறம் நிர்வாகத்தில் உள்ளவங்களும் சரி ஜமாத்தர்களும் சரி கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் என்னோடய கையை பிடிச்சி நீங்கள் டிஃபன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பால் கட்டி போட்டாங்க. ஏன்னா பல ஷெட்யூல் டைட்டாக இருந்தாலும் அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நான் டிஃபன் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு தான் நான் வந்தேன். நாங்கள் எதை சொல்ல வரேன், ஃபைசல் அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே அன்பு நிறைஞ்சிருக்கு. ஏதோ ஏனோ தானோ ஃபார்மாலிட்டின்னு பார்த்துட்டு இது பண்ணாமல் ரொம்ப இதை எல்லாத்தையுமே ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சொல்லட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் ஊர் ஜமாத்தை பற்றினும் அதோட பெருமை பற்றினும். இதோ வந்துட்டாங்க எங்கள் ஊர் நாட்டம ஜமாத்தை சேர்ந்தவர்கள்.
இவங்க பொறுப்பில் இருக்காங்க ஹாஜி கமால் அவர்கள். மிக சிறப்பான ஒரு மனிதர். நான் கண்ட மனிதர்கள் சில மனிதர்கள் வந்து எல்லாரையும் வந்து நம்ம பார்த்துட முடியாது இல்லையா. ஒரு கண்ட மனிதர்கள் சில மனிதர்கள் வந்து சிறப்பான மனிதர்கள். அவர்கள் எனக்கு பிடித்த நபர். என் மாமா, இந்த மாமா அவர்கள் சில வார்த்தைகள் உங்களுக்காக சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது ஊர் ஜமாத்தார்களுக்கும் வெளிநாடு வாழக்கூடிய நமது சமுதாயத்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். இவ்வருடம் போல் இவ்வருடமும் நம்ம எல்லாம் ஒற்றுமையோடு இருந்து நம் செயல்பட்டு நமது மார்க்கத்துடைய கடமைகளை பின்பற்றி அல்லாஹ்வுணர்களால் இனி வருகின்ற எல்லா ரமலான் மாதத்திலும் நாம் சிறப்புடன் ரமலானை கொண்டாடி நோன்பு நோற்று நல்ல முறையில் தீன் வழியில் நடந்திட நம்மளை அல்லாஹ் பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் வருகிற ரமலான், அடுத்தடுத்து வருகின்ற ரமலான் மாதத்திலும் நாம் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி நல்ல முறையில் ரமலானை கொண்டாடி சிறப்புடன் வாழ வேண்டுமென்று அல்லாஹ்விடத்தில் நம் துவா செய்வோம். வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கும் நாம் உள்ளூர் வாசிகளுக்கும் வேண்டி எங்கள் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் துவா செய்து அவர்களுக்கு எல்லா பாக்கியம் பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நான் கேட்குறது வழக்கம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்கலை. காரணம், என்னை விட ரொம்ப அழகாக கேட்டுட்டாங்க ஃபைசல் அண்ணன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக இதை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிருங்க. அல்லா அல்லா என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லா 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அருளாளனை அன்பாளனை அருளாளனை அன்பாளனை மனதில் நினைத்தால் கவலைகள் நீங்கிடும். அல்லா 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லா 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அழைத்தால் கேட்கிறான், மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிறான். துன்பம் உன்னை நெருங்குகையில் நீ அழைத்தால் கேட்கிறான், மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிறான். உள்ளத்தில் இணைப்பதை அறிகிறான், அதனை வைத்தவன் தீர்ப்பும் தருகிறான். அல்லா 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லா 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும்.
சொந்தம் உண்டு பந்தம் உண்டு நட்பு உண்டு நேசம் உண்டு உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு சொந்தம் உண்டு பந்தம் உண்டு நட்பு உண்டு நேசம் உண்டு உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு உயிரது தொண்டை குழி صلى على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه اللهم بلغ مرادنا ومراد المسلمين واقض حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وتول حياتنا برحمتك يا ارحم الراحمين اللهم زدنا ولا تنقصنا ولا تسلط علينا من لا يرحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم زيننا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن واكرمنا بكرامات نبينا محمد صلى الله عليه وسلم ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين يا الله எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய தாய் தந்தையர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் பாவங்களையும் உன்னுடைய கிருபையால் மன்னித்தருள்வாயாக يا الله யார் யார் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ இறந்திருக்கிறார்களோ அத்துணை மூமினானவர்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கியருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் புரிந்து புரியாமல் செய்திருக்கக்கூடிய அனைத்து பாவங்களுடைய கிருபையால் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் இந்த ரமலானில் செய்த எல்லா அமல்களையும் உன்னுடைய கிருபையால் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நிர்பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் இரவு நேர தொழுகையை முழுமையாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திருவாயாக யா அல்லாஹ் பெருநாள் தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்திருவாயாக யா அல்லாஹ் நீண்ட ஆயுள் காலங்களை எங்களுக்கு தந்து யா அல்லாஹ் இது போன்று பல ரமலானுகளை அடைந்து நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்திருவாயாக யா அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்குரியவர்களாகும் யா அல்லாஹ் உன்னை பார்க்கக்கூடிய உன்னை பேசக்கூடிய அந்த வாய்ப்பை மறுமையிலே எங்கள் அனைவர்களுக்கும் தந்திருவாயாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுள் காலங்களை கொடுத்து யா அல்லாஹ் பல நல்ல அமல்கள் அதிகமாக செய்து யா அல்லாஹ் உனக்கு பிரியமானவர்களாக யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை பெற்று நல்லடியார்களில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்து அருள்வாயாக யா அல்லாஹ் எங்களது துஆவை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் இன்று யார் யார் நோன்பு திறப்பதற்கு சீரணிகள் வழங்கியிருக்கிறார்களோ அவருடைய ஹாஜத்துகளை தேவைகளை எல்லாம் நாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்திருவாயாக யா அல்லாஹ் இது போன்ற சஹருடைய உணவிற்கு யார் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் உதவி செய்தார்களோ யார் யாரெல்லாம் அதற்கு முயற்சி செய்கிறார்களோ யார் யாரெல்லாம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்களோ அத்துணைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுள்களையும் வரக்கத்தையும் தந்திருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக ரப்பனா தகப்பல் துஆனா இன்னக அந்த சமீஉல் அலீம் வத்தும் அலைனா யா ரப்பனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் ஸல்லி அலா நபி முஹம்மதி வஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம லக ஸும்து வபிக ஆமந்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி யா அல்லாஹ் உனக்காக நோன்பு வைத்தோம் உன்னையே ஈமான் கொண்டோம் உன் மீது நம்பிக்கை வைத்தோம் உன்னுடைய ரிசுக்கை கொண்டு நோன்பு திறக்குகிறோம் எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும் சொந்தம் உண்டு பந்தம் உண்டு நட்பு உண்டு நேசம் உண்டு உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு சொந்தம் உண்டு பந்தம் உண்டு நட்பு உண்டு நேசம் உண்டு உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு உயிரது தொண்டை குழி
கைக்குழி அடைந்திடும் போதிலே அருகில் இருப்பவன் அவனன்றி யாருண்டு அல்லா 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும் அல்லா 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும் பின்னொரு வாழ்க்கை இருக்குது அது அழிவில்லை நிரந்தரம் என்றே திருமறை சொல்லுது மௌத்துக்கு பின்னொரு வாழ்க்கை இருக்குது அது அழிவில்லை நிரந்தரம் என்றே திருமறை சொல்லுது மறந்திட்ட மனிதனே மறந்திட்ட மனிதனே மறை வழி வாழுவோம் முறையாய் வாழ்ந்திட முகம்மதை பேணுவோம் அல்லா அல்லா எங்களுடைய சிறப்பிக்கு எங்களை கௌரவிக்க சிறப்பிக்கு காலகாலமாக எங்களை செஞ்சு எங்களை பெருமை பெருமைப்படுத்துகிறாங்க இவங்க ஒரு கல்விக்குண்டான முறை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பணமாக கொடுத்து எங்களை கௌரவப்படுத்துகிறாங்க நாங்கள் அவங்களை கௌரவப்படுத்தல அவங்க கூட தான் கௌரவப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க தான் எங்களை கௌரவப்படுத்திருக்காங்க இது சிறப்பானது அது எங்களுக்கு பெரிய கௌரவம் எங்களுக்கு பெரிய கௌரவம் எல்லா வருஷமும் உங்களுக்கு நாங்கள் சாலவப்பட்டு உங்களை கௌரவப்படுத்தல நீங்கள் தான் எங்களை கௌரவப்படுத்தி நீங்கள் தான் அல்லா அல்லா என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும் அல்லா 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும் சொந்தம் உண்டு பந்தம் உண்டு நட்பு உண்டு நேசம் உண்டு உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு சொந்தம் உண்டு பந்தம் உண்டு நட்பு உண்டு நேசம் உண்டு உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு உயிரது தொண்டை குழி உயிரது தொண்டை குழி அடைந்திடும் போதிலே அருகில் இருப்பவன் அவனன்றி யாருண்டு அல்லா 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும்
அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். பின்னொரு வாழ்க்கை இருக்குது, அது அழிவில்லை நிரந்தரம் என்றே திருமறை சொல்லுது. மௌத்துக்கு பின்னொரு வாழ்க்கை இருக்குது, அது அழிவில்லை நிரந்தரம் என்றே திருமறை சொல்லுது. மறந்திட்ட மனிதனே மறந்திட்ட மனிதனே மறை வழி வாழுவோம், முறையாய் வாழ்ந்திட முஹம்மதை பேணுவோம். அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அருளாளனை அன்பாளனை அருளாளனை அன்பாளனை மனதில் நினைத்தால் கவலைகள் நீங்கிடும். அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும் நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும்.